வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் நாள் இன்றைக்கான தியான வசனம் உபாகமம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவைகள் உன் பிள்ளைகளின் மனதிலும் பதியும்படி அவர்களுக்கு போதிக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு கற்பிப்போம் கடவுள் வரலாற்றில் செயலாற்றுகிறார் மனுக்குல மீட்பின் திட்டத்தை வடிவமைத்து அதை நிறைவேற்ற இஸ்ரவேலரை தெரிந்தெடுத்தார் இஸ்ரவேலருக்கு தம்மை படிப்படியாய் வெளிப்படுத்தினார் இஸ்ரவேலருக்கு கடவுள் படைக்கிறவர் என்கிற அறிவு அவர் மீட்கிறவர் என்ற அறிவுக்கு பிந்தியது கடவுள் ஆப்ரஹாமை அழைத்தார் அவரோடு உடன்படிக்கை செய்தார் அவர் சந்ததியார் உடன்படிக்கை செய்யும்படி கட்டளையிட்டார் உடன்படிக்கையின் அடையாளமாக விருத்த சேதனம் செய்ய கட்டளையிட்டார் இதனால் இஸ்ரவேலர் தங்கள் பிள்ளைகள் பிறந்த எட்டாம் நாளில் விருத்த சேதனம் செய்து மகிழ்ந்தார்கள் இஸ்ரவேலர் எகிப்தில் அடிமைகள் ஆனார்கள் கடவுள் இவர்களை அற்புதமும் ஆச்சரியமாக விடுதலை செய்தார் வனாந்தரத்தில் நாற்பது ஆண்டும் வழிநடத்தினார் மன்னாவையும் காடைகளையும் கொடுத்தார் நீர்வளமும் நிலவளமும் மிக்க காணான் நாட்டை இலவசமாக கொடுத்தார் இந்த மீட்பின் வரலாற்றை நடப்பித்த கடவுளை மட்டுமே நம்பி வாழ பத்து கற்பனைகளை கொடுத்தார் இதிலும் கடவுளின் மீட்பு வெளிப்பட்டது கடவுள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் கடவுளாகிய கர்த்தர் நானே என்னையன்றி வேறு தேவர்கள் உனக்கு இருக்க வேண்டாம் என்றார் இதைத் தொடர்ந்து கற்பனைகளை கொடுத்தார் இஸ்ரவேலர் கானான் நாட்டை அடைந்து வாழ்வை ஆரம்பிக்கும் போதும் வாழும் போதும் கடவுள் சீனாய் மலையின் மோசையின் வழியாக கொடுத்த கற்பனைகளை மறந்து போகாமல் கைக்கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டார் அதனால்தான் கற்பனைகள் முதலில் உன் மனதில் பதிந்திருக்க வேண்டும் அப்படி பதிந்திருந்தால் மட்டும் போதாது உன் பிள்ளைகள் மனதில் பதியும்படி போதிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் நான் உடன்படிக்கையின் அடையாளத்தை சரீரத்தில் ஏற்றியிருக்கிறேன் என்னோடு உடன்படிக்கை செய்த கடவுள் என்னை விடுவித்தவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்தவர் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும் இதற்காக பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுக்கச் சொன்னார் இஸ்ரவேலரின் குழந்தைகள் பிறந்த எட்டாம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள் இவர்கள் குழந்தை பருவத்தை கடந்து வாலிப வயதில் அடியெடுத்து வைக்கும் பதிமூன்றாவது வயதில் ஒவ்வொரு யூத குழந்தையும் ஆலயத்தில் வந்து ரபிமாருக்கு முன்பாக விசுவாச அறிக்கையை சொல்ல வேண்டும் ரபிமார் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் இதற்காகவே பிள்ளைகளின் மனதில் பதியும்படி போதிக்க கட்டளையிட்டார் நாம் சிறு வயதில் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் இந்த குழந்தைகள் வளர்ந்து வரும்போது கடவுளில் மீட்பின் பணியை கற்றுக் கொடுப்பது நமது கடமையாகும் நாம் ஜெபிப்போம் மனு குளத்தை மீட்பவரே உம் நேச குமாரனில் நாங்கள் பெற்ற மீட்பை எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க உதவி செய்யும் இயேசுவின் பிதாவே ஆமே இன்றைய தியானத்திற்கான கேள்வி அந்த காலத்தில் கடவுளின் உடன்படிக்கையின் அடையாளமாக என்ன செய்யப்பட்டது கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு